நாட்டில் விரைவான வளர்ச்சிக்கு புதுமை படைப்பும் புதிய தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பதும் அடிப்படையானவை என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார். சென்னை ஐஐடி வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள 3D எனப்படும் முப்பரிமாண இல்லத்தை நேற்று அவர் பார்வையிட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ட்ரோன்கள் மூலமான தாக்குதல் பிரச்சினையை சமாளிக்க நாட்டின் ஆராய்ச்சி சமூகத்தினர் மேலும் சிறந்த அறிவுசார் முறைகளை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பயங்கரவாதிகளை முற்றிலும் களைவதற்கான நடைமுறைகளில் முக்கிய கவனம் செலுத்துமாறு இந்திய தொழில்நுட்ப கழகங்களுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்தார். They want to subvert our system. So the research community must come forward and we must really come out with much more intelligent methods to combat these enemies' efforts. This is one call I want to give to the people of the country. ரோபோட்டிக்ஸ் மற்றும் 3D தொழில்நுட்பங்கள் பாரம்பரிய உற்பத்தி முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். முப்பரிமாண தொழில்நுட்பம் கட்டுமான பணிகளை விரைவாகவும் குறைந்த செலவிலும் மேற்கொள்ள உதவிகரமாக இருக்கும் என்றார். இதுபோன்ற தொழில்நுட்பங்கள் நாட்டில் வீடுகள் பற்றாக்குறையை போக்க உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் முதலாவது முப்பரிமாண இல்லம் சென்னை ஐஐடியில் சுமார் 600 சதுர அடி பரப்பளவில் அதன் முன்னாள் மாணவர்கள் அமைப்பான ட்ரஸ்டா அமைப்பின் மூலம் 21 நாட்களில் கட்டு முடிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடு ஒற்றை படுக்கையறை, ஹால், சமையலறை உள்ளிட்ட வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் 15 நாட்களில் கட்டுமான பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் தொழில்நுட்பம் கட்டுமானம் என்பதை வருங்காலத்தில் அச்சு வார்த்தல் என்று குறிப்பிடும் அளவுக்கு மாற்றம் பெரிதும் எனவும் ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர்.